கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல். இவர் உளுந்தூர்பேட்டை சென்னை சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் வியாபாரம் முடிந்த பின்பு கடையை பூட்டிவிட்டு பழனிவேல் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இரவு சுமார் 11 மணியளவில் 3 இளைஞர்கள் மளிகை கடையில் மேற்கூரை புரிந்து திருட முயன்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு வந்த பழனிவேல் மற்றும் அவரது நண்பர்கள் கொள்ளையடிக்க வந்த 3 பேரை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது கடையின் பின்பக்கமாக இருந்த நெல் வயலில் குதித்து இருவர் தப்பி ஓடிய நிலையில் மேற்கூரையின் மேல் பதுங்கியிருந்த ஒருவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிள்ளனூர் கிராமத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான சுப்ராயன் என்பது தெரியவந்தது. மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.